ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. அரசிடம் முன் அனுமதி பெற்ற பிறகே 20 தமிழர்கள் கொல்லப்பட்டதாக ஆந்திர அதிரடிப்படை தலைவர் காந்தராவ் ஒப்புதல். தமிழகத்தில் வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான சிறப்பு முகாம் தொடக்கம். உயர் சாதியினருக்கு மட்டுமே பத்ம விருதுகள் வழங்கப்படுவதாக சரத் யாதவ் குற்றச்சாட்டு. நிலம் கையகப்படுத்தும் சட்டம் தொடர்பாக நடுவண் அரசுக்கு ஒத்துழைப்பு கிடையாது மம்தா பானர்ஜி திட்டவட்டம். சென்னை கொத்தவால் சாவடி எண்ணெய் கிடங்கில் தீ விபத்து பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதம். மேட்டூர் அருகே அரசு பேருந்து மோதியதில் மிதிவண்டியில் சென்றவர் உயிரிழப்பு. இணையதளம் மூலம் பணவிடைத்தால் அனுப்பும் சேவை அறிமுகம் விண்ணப்ப படிவத்திலும் மாற்றம். திருவள்ளூர் அருகே 2 அடுக்கு வணிக வளாகம் எந்திரம் மூலம் வேறு இடத்திற்கு மாற்றம். கரூரில் பல்வேறு இடங்களில் திருட்டில் ஈடுபட்டவர் கைது 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மின்னணு பொருட்கள் பறிமுதல். ஐபிஎல் மட்டைப்பந்து போட்டியில் கொல்கத்தாவுக்கு எதிரான ஆட்டத்தில் பெங்களூரு அணி வெற்றி. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.